பெண்ணை அந்த ஆண் பார்க்க வேண்டும் என்று வழியிடத்திலே கோரிக்கை வைத்தால் வலி அந்த பெண்ணை காட்டுவது கூடும். அந்த வலி அந்த ஆணுக்கு முன்னால் அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துவது கூடும். பார்க்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. பார்க்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. சுன்னா, மணமகன் ஆசைப்பட்டால் காட்டுவது கூடுமானது. ஆனால் காட்டும் பொழுது இயற்கையான பெண்ணின் தோற்றத்தில் தான் காட்ட வேண்டுமே தவிர, நாலு மேக்கப் பாக்ஸ் அழிச்சு அந்த பெண்ணை காட்டக்கூடாது. அந்த பெண்ணை இதுவெல்லாம் அதப், இஸ்லாம் சொல்லக்கூடிய அதப். அந்த பெண்ணுடைய இயற்கையான அழகில்தான் அந்த ஆணுக்கு அந்த மணமகன் மணப்பெண் காட்டப்பட வேண்டும். இல்லை, இவர் மேக்கப் ஓட பார்த்துட்டு அந்த பெண் திருமணமானதுக்கு பிறகு சில பேர் வித்தியாசமாக இருக்கலாம், அதை பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள். அதனால் பார்ப்பது கூடும், ஆனால் அந்த பெண்ணுக்கு அறிவிக்காமல், அந்த பெண்ணை தயார்படுத்தாமல் பார்ப்பதுதான் மிக மிக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஏற்றமானது. இதனால் இன்று பல உறவுகள் முறிந்திருக்கிறது. அப்படிதானே, போட்டோவை காமிச்சிருப்பாங்க, போட்டோஷாப்ல எடிட்டிங் பண்ண பிக்சரை, இவர் அதே கனவுலேயே வாழ்ந்திருப்பார். ஆனால் திருமணம் முடிச்சா அந்த பிக்சர் மாதிரி இயற்கையான தோற்றம் இல்லை என்றால் அவ்வளவுதான், அதோட அவர் வாழ்க்கை முடிஞ்சு. அப்படிதானே, அதனால் நிறைய ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படும். இயற்கையான அழகில் அந்த பெண்ணை காட்டுவது சுன்னா. நீங்க வேற யாராவது ஒரு பெண்ணா இருப்பீங்களோன்னு அதை கேட்டக்கூடாது. மேக்கப் எல்லாம் கலைஞ்சதுக்கு பிறகு பெண்களுடைய தோற்றம் முழுவதுமாக இயற்கையான தோற்றம் மாறிவிட்டால் செயற்கையான தோற்றம் இருக்காது. இவர் வேற கற்பனையில் இருப்பார், ஆனால் வேறு நடந்து விட்டால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிடும். அதனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் என்னவென்றால், அந்த பெண்ணுக்கு அறிவிக்காமல் இந்த ஆண்மகன் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். ஆதாரம் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அன்சாரி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஹல் நதரத இலைஹா, அந்த பெண்ணை நீ பார்த்தாயா? முதலிலே அந்த பெண்ணை பார்த்தாயா? அவர் சொன்னார், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபின்ன ஃபி உயூனில் அன்சாரி ஷைஆ, அன்சாரி பெண்களுடைய கண்களிலே ஏதோ இருக்கும், போய் பார். அந்த கண் வேறு வடிவ